வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 14th ரிவ்யூ சர்வே. இன்றைக்கி என்னென்னா இம்யூனிட் டெஸ்க், அதாவது தோக்குறவங்க ட்ரைபல் பஞ்சாயத்து போகணும், ஜெயிக்கிறவங்க சந்தோஷமாக இம்யூனிட்டி ஸ்வாடோட போகணும். எடுத்த உடனே அர்ஜுன் சார் கூப்பிட்டார். அதுக்கு முன்னாடியே காடர்கள் வேடர்கள் ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணி யோகாலாம் பண்ணி இன்றைக்கி எப்படியாவது ஜெயிச்சணும் அப்படின்னு வெறியில் வந்தாங்க. இப்போ அர்ஜுன் சார் கூப்பிட்டு ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது என்ன டாஸ்க்னா, ரெண்டு பேர் குழிக்குள்ளே படுத்துக்கணும், அதாவது ஒவ்வொரு டீம்லேருந்து ரெண்டு பேர், மொத்தம் நாலு பேர். அந்த குழிக்குள்ளே தண்ணி ஃபுல்லாகும். தண்ணி ஃபுல்லாகிறது யாருன்னா மற்றவங்க கொண்டாந்து கொட்டணும். அதாவது வேடர்கள் டீமில் காடர்களும் காடர்கள் டீமில் வேடர்களும் ஊற்றணும். யார் ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சி இருக்காங்களோ அவங்க தான் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வேடர்கள் டீம்லேருந்து யார் யார் வந்தால் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும் விஜய் பார்வதி வந்தாங்க. காடர்கள் டீம்லேருந்து விஜயலட்சுமியும் லேரி கேஷும் வந்தாங்க. காடர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதாவது அந்த தண்ணி தூக்கிட்டு வருது நார்மலாக தூக்கிட்டு வரக்கூடாது, ஒரு பலகையில் தான் நடந்து வரணும். அந்த பலகையில் மட்டும் ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் காடர்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்ன, ஆட்டம் பாட்டம் ஓட்டத்தில் ஜெயிச்சாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே லேடி கேஸ் அவுட் ஆகிட்டாங்க. என்னடா காடர்கள் இன்றைக்கும் மண்ணக்க வீட்டு தான் போகிறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்தினதே இவங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு நினச்சா கடைசியில் காடர்கள் தான் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னா, விஜய பார்வதி விசஸ் விஜயலட்சுமி லேடி கேஸ் அவுட் ஆனதும் கிட்ட ஐஸ்வர்யா அவுட் ஆனாங்க. விஜய பார்வதிக்கு ஃபுல்லாகிட்டு அந்த தண்ணி, அதனால் அவங்களால மூச்சு பிடிக்க முடியலை. விஜயலட்சுமிக்கு இவங்க அவ்வளோ ஊற்றலை. அதோட விஜய பார்வதி கொஞ்ச நேரம் கூட உள்ளுக்குள்ள இல்லை. அதோட அவங்க ஒரு திட்டு வேலைலாம் பார்த்தாங்க, காதை மறைச்சிக்கிட்டு ஒரு கோட்டு மாட்டம் ஒன்று போட்டுக்கிட்டு ரொம்பவே திட்டு வேலை பார்த்தாங்க. அந்த திட்டு வேலைக்கு தான் அவுட் ஆனால் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு, ஸோ ஃபைனலி காடர்கள் வின். அப்பா மானத்தை காப்பாற்றுறாங்க, என்றைக்காவது ஜெயிச்சிங்களா அப்படின்னு நமக்கு மனசில் தோணினாலும் ரொம்ப சந்தோஷம். வேடர்கள் தோற்று போயிட்டு நாளைக்கு ட்ரைபல் பஞ்சாயத்தில் போய் யார் எலிமினேட் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும். வெளியில் வந்த பார்வதி சாரி கேட்பாங்கன்னு பார்த்தா என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் அப்போவே சொன்னேன் அவங்க தான் வலுக்க டைமே அனுப்பிவிட்டாங்க, இந்த தோத்ததுக்கு அவங்க தான் காரணம். ஏமா நீ உள்ளே போய் மல்லு கட்ட முடியாமதுக்கு தோத்ததுக்கு அவங்க எப்படி காரணமாகுங்க, இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி திறந்தவே மாட்டியா பார்வதி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ பாய். இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, தேங்க்யூ.